திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் ஏழாவது நாள் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இன்றைய நாளின் நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவான தகவல்களை பதிவு செய்ய. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இல்லாமல் நடத்தப்பட்டு வந்தது. இன்று இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் கடந்த 27ஆம் தேதி தொடங்கி கொடியேற்ற தினம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்ற கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 7வது நாளான இன்று காலை சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளார். சூரியனுக்கு ரதசாரதியாக அனுரன் வந்து 7 குதிரைகள் கொண்ட 7 குதிரைகளுடன் சூரியனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நிலையில் வேத நாராயண சுவாமியாக மச்ச அவதாரத்தில் மலையப்ப சுவாமி தற்பொழுது சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்திற்கு மத்தியில் தற்பொழுது வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. இன்று இரவு சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலாவானது நடைபெற உள்ளது. அதாவது சூரியன் வந்து அக்னி ரூபம் என்று அக்னி ரூபமாகவும் சந்திரன் சாந்த ரூபமாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டும் தனது அம்சமே என்று நினைவு பக்தர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக சூரிய பிரபை மற்றும் சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருள்வதாக கூறப்படுகிறது. இந்த பிரம்மோற்சவத்தின் முக்கிய இந்த சூரிய பிரபை வாகனம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை காலை தேரோட்டமானது நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க 4 மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். நாளை இரவு கல்கி அவதாரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் காலை சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. அன்று மாலை பிரம்மோற்சவத்திற்காக ஏற்றப்பட்ட குடி இறக்கத்திலும் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Thank you.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.